மசாலாவோட சேர்த்து நல்லா பரட்டி பரட்டுன்னு பார்த்துங்க, அப்போதாங்க வேற லெவல்ல கறியில மசாலா ஏறும்.
பாருங்க கொஞ்சம் லைட்டா தண்ணியை ஊத்தி விட்டே அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட போறாங்க. பாருங்க எவ்வளவு சேப்பு கலர்ல இருக்கு பாருங்க, அப்படி பாக்கிறதுக்கு வேற லெவல் இருக்கு. தண்ணியை ஊத்தி விடலாங்க, தண்ணி தண்ணி இப்ப நம்ம தண்ணியை ஊத்திக்க போறோங்க. அப்படியே அப்படியே தண்ணி ஊற்றணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க தண்ணியை ஊத்தி விட்டுட்டு. அப்பா தாங்க அப்படியே கறி அப்படியே பொசு பொசுன்னு வந்து விடுங்க. நம்ம காடை கிரேவி ரெடி ஆயிட்டுங்க. ஏன் அப்படி மூஞ்சி மூடிட்டு வந்துக்கலாம், அனல் அடிக்குதுங்க ஓரா. பாருங்க அப்படியே இறக்கி வைக்க வேண்டியதான், கொஞ்சம் வேறலாம். பாருங்க அப்படியே ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, அப்படி பாக்கிறதுக்கு நாக்கு ஊறுதுங்க. இங்க பாருங்க அப்படியே சோத்துல ஊத்தி வச்சிருக்கோங்க, அப்படியே சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்குங்க. இங்க பாருங்க இந்த காடையோட ரெட் பீஸ பாருங்க, அப்படியே எடுத்து சோத்துல போட்டு சுடுதுங்க. சரியான சுடு சாந்த பார்க்க கறி பொசு பொசுன்னு வந்து வேற லெவல் இருக்குங்க. நல்லா இளம் குஞ்சா இருக்கிறதுனால அப்படியே பொசு பொசுன்னு இருக்குங்க கறி.